கேபிட்டல் தரிசனம் டிவியின் கந்தலங்காரம் பகுதியினூடாக நேயர்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் கந்தலங்காரத்திலே விழிக்க துணை திருமென் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்க துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே திருச்சிதம்பரம். அழகிரியாரின் இள வயது வாழ்க்கையை எடுத்தால் உச்சிமர மேலிருந்து உயிர் வேரை பறித்தவன் நான். பச்சை மர கிளை ஒடித்து பால் நெருப்பில் வீசியவன் நான். அதாவது பசும் அரும்புகின்ற கிளையை எடுத்து நெருப்பிலே போட்டால் அழிந்துவிடும், அப்படிப்பட்ட பாவி தன்னை என்கின்றான். அப்படிப்பட்ட பாவியே இதே கோட்பாட்டிலே கண்ணதாசனம் ஒரு இடத்திலே கூறுகின்றார். ஓடிவரை நோய் கொடையாம் சாகும்பரை அளவுடையா, கோடிவரை நோய் கொடையா சாகும்பரை அளவுடையா, இப்பிறவி முடிப்பதற்குள் என் கணக்கை முடித்திடையாம். கண்ணதாசனும் அரேவியார் போன்று ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் தான். எனவேதான் கண்ணதாசன் இந்து தர்மம் என்கின்ற நூலை பகவத்கீதையாக தந்தவர். அருணகிரியார் தந்த கந்தர்லங்காரம், கந்தர்நுபூதி போன்ற பாக்கள் அனைத்தும் இந்த உலக வாழ்க்கையையும் தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையையும் தாங்கள் இறைவனிடம் அருள் பெற்று மேவிய நிலையையும் குறிப்பிட்டு நிற்கின்றது. அந்த வழியிலே விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், தாங்கள் சிவ தீட்சையை அந்த முருகனுடைய திருவடியிலே இருந்து திருவடி தீட்சையை அவனுடைய திருப்பாதங்களை நோக்குகின்ற வேளையிலே திருவடி தீட்சை கிடைக்கின்றது என்றார். மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முருகா உன்னுடைய திருநாமங்கள் எல்லாம் எங்களுடைய உண்மையான வாழ்க்கைக்கு வேண்டிய துணைகளாகின்றன. முன்பு செய்த பலிக்கு துணை அவன் பன்னிருதோளும், முருகா உன்னுடைய பன்னிரு திருக்கரங்களை நாங்கள் சேவிக்கின்ற வேளையிலே முன்பு செய்த பழி, முன்பு செய்த முற்புறவிலே செய்த கடன்கள், முற்புறவிலே செய்த பாவங்கள் அனைத்தும் தீரப்படுகின்றது. பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. பயந்த வழி தனி வழி, இங்கே தனி வழி என்று குறிக்கிடப்படுவது இந்த குறிப்பீட்டிலே இந்த தனி வழியானது யம வேதனைக்குரிய நிலை. இறுதி யாத்திரையிலே இறைவன் திருவடி சேர்ந்தார் அல்லாத மற்றவர்கள் எல்லோரும் யமனின் பாசக்கயிற்றினாலே கட்டி யமன் இழுத்து செல்வார். வேதனையிலே கொடிய வேதனை யம வேதனை. அந்த கடைசியான அந்த கொடிய வேதனையில் கூட வேதனை தராதபடி காக்க வல்லது திருச்செங்காட்டிலே வாழ்கின்ற முருகப்பெருமானனுடைய மயில் வாகனம். மயில் வாகனத்தை வாகனமாக கொண்ட முருகப்பெருமானே எமக்கு துணை புரிவானா. முருகனுடைய வாகனமாகிய மயிலும் முருகனும் வந்து எமக்கு இலகுவாக எங்களை அந்த இடத்திற்கு கொண்டு சென்று விடுவார்கள் என்பதை தெளிவுபடுத்தி கூறுவதை மிகவும் சிந்தனைக்குரிய செயற்பாட்டுக்குரிய நல்வழியாக காணப்படுகிறது. என்ன இருந்தாலும் இந்த வாழ்க்கையை இப்படியே இந்த பொவ்வினையாகிய இந்த இறப்பு பிறப்பு வாழ்க்கையை முடிக்க வேண்டும் அல்லவா? எனவே முத்திக்கு உபாயம் வேண்டும். துருத்தியனும்படி கும்பித்து வாயுவை சுற்றி முறித்து அறுத்தி உடம்பை ஒருக்கில்லென்
துருத்தியனும்படி கும்பித்து வாயுவை சுற்றி முறித்து அறுத்தி உடம்பை ஒருக்கிலென் நாம் சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து நாம் சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து முகமாருடை குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்துங்கள் முகமாருடை குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்துங்கள் தீர்முக்தி கை கண்டதே தீர்முக்தி கை கண்டதே குண்டோடு கைலாயம் மணிவாஜக பெருமான் சிவலிங்கத்துடன் சென்று கலந்து கொண்டார் சிவமாகி நின்றார் அவருக்கு பிறப்பில்லை அவருடைய அதாவது நாற்பாத வழியிலே நின்று ஒழுகிய நாயன்மார்களிலே மணிவாசக பெருமான் சிவத்துடன் இரண்டரக் கலந்தார் நேரிய சிவத்துடன் கலந்த நிலையை கொண்டவர் கடவுள் அதற்கு பிறகு அவருக்கு பிறப்பே கிடையாது எந்த ஒரு ஊழிகாலத்தின் முடிவிலோ ஊழிகாலத்தை ஆரம்பித்திலும் கூட அவருக்கு மீண்டும் பிறப்பில்லை ஏன் அவர் சிவமாகி விடுவார் அது தீர்முக்தி எனப்படும் இந்த நால்வகை முக்திகள் சாலோகம் சாமீபம் சாமி சாலோகம் சாமீபம் சாயுச்சியம் இந்த சாயுச்சியம் என்கின்ற இந்த முத்தியானது எல்லாவற்றிலும் மேற்படியான ஒரு முத்தி இந்த முத்தியை பெறுவதற்கு நாம் எம்மை தயார்படுத்த வேண்டுமானில் கொல்ல கம்மாலையிலே காணப்படுகின்ற துருத்தி என்கின்ற துருத்தி என்றால் காற்றை இழுத்து அப்படியே அமுக்கி மெல்ல 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 ஊதி 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 அங்கே வைக்கப்பட்டிருக்கிற பொருளை உருக்கியோ அல்லது சிவக்க பண்ணியோ அதை ஒழுக வைக்கும் தன்மையாக செய்யக்கூடிய ஒரு கருவி இந்த துருத்தி துருத்தி எனும்படி கும்பித்து இந்த கும்பி எம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் எம்மை ஒரு துருத்தி போன்று இயங்க வைக்க வேண்டும் எனவே நாம் பிராணாயாம வழியை கை கொள்கின்ற வேளையிலே எமது உடலை துருத்தியாக நினைந்து துருத்தி எனும்படி கும்பித்து வாயுவை சுற்றி வாயுவை சுவாசத்தினாலே மெல்ல மெல்ல உள்ளே இழுத்து முறித்து அப்படியே அடக்கி அறுத்தி அதை உண்டு உடம்பை ஒருக்கில் அப்படியே வாயுவின் அமுக்கத்துடன் இந்த உடலை மறந்தால் ஒருக்கிலென் மறந்து விடுவோமே ஆனால் நாம் சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து நாம் எமது சிந்தனையிலே எமது உணர்வு பூராவும் சிந்தனை மாறி உணர்வு பூராவும் சுமமாகி சிவநிலையிலே உணர்வு பெற்று சிவமாகி நிற்கும் அந்த சிவத்தை அறிந்து முகமாருடை குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்துங்கள் இதைத்தான் முருகன் கூறுகின்றார் மீண்டும் மறு ஒளிபரப்பில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வோமாக நன்றி வணக்கம்